வணக்கம் மாணவர்களே, நீங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 9th 10th தமிழ் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் தான் இப்போ சொல்ல போறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பார்த்துட்டு அதன் பிறகு நாங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் டவுன்லோட் பண்ணி படிங்க, நாங்க சொல்ற மாதிரி படிங்க. அப்ப மட்டும்தான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு முழுமையாக பயனளிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து குரூப் ஃபோருக்கு கரெக்டா உங்களுக்கு 65 நாட்கள் தான் இருக்கு. இந்த 65 நாட்கள்ல நீங்க தமிழ்ல 95+ எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது 9th 10th தமிழ். ஓகேங்களா, இந்த 9th 10th தமிழை வந்து நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 50+ வினாக்களை வந்து நீங்க எளிமையா வந்து அடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஒரு டெஸ்ட் ஷெடியூல் தான் இப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, கரெக்டாக 25 நாளில் உங்களுக்கு 9th 10th டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது, அதுக்கான ஷெடியூல் பார்த்துக்கோங்க. நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 28/3/2024 10th EL1, அடுத்து EL2, EL3, EL4, EL5, EL6, EL8, EL9 வரை உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, அதன் பிறகு ஃபுல் டெஸ்ட். அதன் பிறகு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 9th ஸ்டார்ட் பண்றோம். இந்த 9th ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 9th EL1 டெஸ்ட் நடக்கிற அதே அன்னைக்கு 10th EL1 டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா நீங்க 10th EL1 படிச்சதை மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி EL2 நடக்கிறப்ப 10th EL2 சேர்த்து தான் நடக்க போது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 நாட்கள் தேர்வு, அதன் பிறகு உங்களுக்கு வந்து 9th 10th ஃபுல் டெஸ்ட், அடுத்து 6th to 10th ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. இந்த ஷெடியூலை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 நாளில் நீங்க 9th 10th தமிழ ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, சரி சார், இதுக்கான வீடியோ கிளாஸ் எங்கே இருக்கும், இதுக்கான டெஸ்ட் எங்கே இருக்கும், அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு படி ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும், எந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய முக்கியமான மெட்டீரியல் வந்து இதுதான். ஓகேங்களா, 10th. ஓகேங்களா, தமிழோட செல்ஃப் ரிவிஷன் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதா இது. என்ன சார் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கான ரிவிஷன் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் ஒரு இயல் புக்கில் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதில் எது படித்தது ஞாபகம் இருக்கு, எது மறந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ரிவிஷன் சீட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் 10th சப்போஸ் இப்போ வந்து அன்னிய மொழி அப்படிங்கிற பாட் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இதை வச்சு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ அன்னிய மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாரே, பாவலரேறு பெருஞ்சி திறனார். அதே மாதிரி இப்போ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடல் வரின் ஆசிரியரே கா சச்சிதானந்தன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், பாவலரேறு பெருஞ்சி திறனோட இயற்பெயர் என்னது, துரைமாணிக்கம். அது மாதிரியே நீங்கள் ஒரு இயல் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இயலை வந்து வச்சு ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு இயலை நீங்கள் படிச்சிட்டிங்க இப்போ அன்னை மொழியை படிச்சிட்டிங்கன்னா இதை டிக் பண்ணிருங்க, ரிவிஷன் பண்ணும்போது இதை டிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு பாட்டாக படிக்க படிக்க இதை டிக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக படிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த இதை கரெக்டாக யார் ஒருத்தவங்க பயன்படுத்துறீங்களோ அவங்க 10th ஃபுல் முழு மதிப்பெண் எடுத்துடலாம். ஓகேங்களா, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த PDF வந்து நம்மளோட டெலிகிராம் பேட்ச்சில் இருக்குது, அந்த டெலிகிராம் பேட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த PDF-ஐ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th ஸ்கூல் புக்கு முடிஞ்சதுன்னா ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு, தமிழ் பப்ளிக் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் பசங்க எல்லாருக்கிட்டையுமே 10th தமிழ் புக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, முடிஞ்ச வரை 10th தமிழ் புக்கு அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கோங்க. அப்படி முடியலைன்னா கூட நீங்கள் சப்போஸ் PDF ஏதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம பேட்ச்சில் வந்து இதுக்கான ஆன்சரோட மெட்டீரியல் வந்து கொடுப்போம். ஓகேங்களா, நீங்க அதை கூட வேணாலும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனா ஃபர்ஸ்ட் கம்பல்சரி இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அதன் பிறகு 9th மெட்டீரியல் இதே மாதிரி கொடுப்போம், அதே நீங்க கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதான் வந்து ரேங்கான்னு சொல்லுவோம் நம்மளோட பேட்சை பொறுத்தவரையும். இதை வந்து இதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு நோட்லேயே பேப்பர்லேயே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி டேட்டு, தேர்வு எண், தேதி, டெஸ்ட்டு தலைப்பு, தேர்வில் பெற்ற மதிப்பெண். ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிய முடிய, இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து 75 மார்க்குக்கு 70 மார்க் எடுக்கிறீங்களா, அடுத்த டெஸ்ட்டில் 75-க்கு 74 எடுக்கிறீங்களா, இப்படி எல்லா டெஸ்ட்டோட மார்க்கையும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிகிட்டே வரணும். நாங்கள் கடைசி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான ரேங்க் கார்டு வந்து கேட்போம், நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 10th வந்து எளிமையாக முடிச்சிடலாம். சரி ஓகே, இந்த பேட்ச் ஆல்ரெடி பேட்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்போ புதுசாக படிக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்மளோட டெலிகிராம் பேட்ச் தமிழ் ஃப்ரீ பேட்ச் வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நைட் 8 மணிக்கு, ஓகேங்களா, 8 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து டெலிகிராம் பேட்ச்சில் அனுப்புவோம். கரெக்டாக ஒவ்வொரு நாளுமே எழுதிட்டு வந்துடுங்க. நீங்கள் டெஸ்ட்டை கரெக்டாக அந்த 25 நாள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் முழு மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நாளையிலேருந்து வெறித்தனமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 25 நாளில் 9th 10th தமிழில் முடிச்சு தூக்கிப்படுங்க. ஓகேங்களா, இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மன்னர்களே.